அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா வல்ல ஏகன் அல்லாஹுவின் தூய திருப்பெயராலே தொடக்கம் செய்கிறேன். அவன் அகிலங்களின் இறைவன், அவனது அருட்திரு தூதர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம தாபியீன்கள், பெருமக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் என்றென்றும் பொழியட்டுமா. இனிய நெஞ்சங்களே, அருமை பெருமக்களே, அன்பிற்கினியோரே, மனித பண்புகளில் மிக்க மேலான பண்பு நற்குணமாகும். மனிதனது வாழ்வை மாணிக்கமாய் ஒளிவீச செய்யும் மகிமை நற்குணத்துக்கே உண்டு. நற்குணம் கொண்டவர்களே மனிதர்களாக கருதப்படுவர். இறை மார்க்கமாம் இஸ்லாம் நற்குணத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்துள்ளது. நல்ல குணத்துடன் வாழும்படி மக்களை பணிக்கிறது. அவனுக்கு ஒரு அருட்கொடையாக வந்துவித்த அண்ணல் நபி அவர்களை, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தையும் இருக்கிற என சிறப்பிக்கிறது அல் குர்ஆன். மனிதர்களே, நீங்களும் அந்த நற்குணத்தை பேணி வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் என்று வலியுறுத்துகிறது அண்ணல் திருநபி அவர்கள். மனிதர்களிலேயே அழகிய குணமுள்ளவராக திகழ்ந்தார்கள் என அவர்களது பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். சொல், செயல், நடத்தைகளில் மென்மையை வெளிப்படுத்தி நிதானமாக சாந்தமுடன் நடந்து கொள்வதே நற்குணமாகும். அழகிய குணமுள்ளவரே இறை நம்பிக்கையால் நிறைவான இறை விசுவாசியாவார் என அண்ணலார் அறிவித்திருக்கிறார்கள். ஈமான் என்னும் இறை விசுவாசம் நற்குணங்களிலேயே நிறைவாகிறது. இறைவா, நீ எனது தோற்றத்தை அழகாக்கி இருக்கின்றாய், அவ்வாறு எனது குணத்தையும் அழகாக்கி வை என நிலை கண்ணாடி பார்க்கும் போது நபிகளார் ஓதி பிரார்த்தித்திருக்கிறார்கள். நம்மையும் அவ்வாறு பிரார்த்திக்குமாறு கூறினார்கள். அழகு என்பது வெளித்தோற்றத்தில் மட்டுமல்லாமல் அகத்தில் குணங்களில் பளிச்சிட்டு பிரதிபலிக்க வேண்டும். இதையே அண்ணலார் விரும்பினார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் குணத்தாலும் மென்மையானவர்கள் மாநபி அவர்கள். நாயகமே, நன்மை என்றால் என்ன என கேட்டபோது, நன்மை என்பது அழகிய நற்குணங்களே என விளக்கம் தந்தார்கள் நபிகளார். முதலில் பார்வையில், பேச்சில், செயலில் நற்குணங்களை பிரதிபலிக்க வேண்டும். நபிகளார் கருணை சிந்தும் பார்வையால் பார்த்தார்கள். அவர்களது பார்வையில் அன்பு மலர்ந்தது, சாந்தம் தவழ்ந்தது, முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது, இதழ்களில் புன்னகை பூத்தது, அவர்களது திருவதனம் சுடர்விட்டு பிரகாசித்தது. பெரும்பாலும் பெருமானார் இப்படித்தான் இருப்பார்கள். முகத்தை இறுக்கமாக்கி உம்மென்று வைத்துக் கொள்ளவோ, கடுகடு சிடுசிடுவன காட்டிக்கொள்ளவோ ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஆச்சரமூட்டப்படும் வேளையிலும் அமைதியாக இருப்பார்கள். புன்னகை மந்திரத்தால் மண்ணுலகையே வென்றவர்கள் மாநபி அவர்கள். அவர்கள் பேச்சிலும் மென்மையே இருக்கும். அடக்கமாக பேசுவார்கள், அன்பொழுக பேசுவார்கள். எவரது மனதையும் புண்படுத்தும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். அவசியமானதையே பேசுவார்கள். என் நிலையிலும் பிறரை மதிப்பார்கள். எளியவர் ஏழ்மை நிலையில் இருப்போர் என்பதற்காக எவரையும் இழிவாக எண்ணி ஒதுக்க மாட்டார்கள். மனிதன் எதை எதையோ சிந்திக்கிறார், யார் யாரையோ பற்றி எண்ணி பார்க்கிறார். ஆனால் பெரும்பாலும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பதில்லை. இன்றைக்கு தன்னை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ அவன் செம்மைப்பட போகிறான், சிறந்தவனாக ஆகப் போகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் பேசுவதெல்லாம் செய்வதெல்லாம் சரி சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் சரிதானா என்பதை இவர்கள் நிதானமாக நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு மிக்க நெருக்கமானவர்களிடம் இது பற்றி கலந்து பேசி அவர்களது கருத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வா பண்புகளை உதறி தள்ளி உயர் பண்புகளை பேண வேண்டும். இஸ்லாமிய உணர்வு கொண்டு இறை கடமைகளை செவ்வனை ஆற்றும் சிலரிடம் கூட சில ஒவ்வா பண்புகள் எப்படியோ குடிகொண்டு விடுகின்றன. இவர்கள் தனிமையில் அமர்ந்து சிறிது சிந்தித்து அவசர பேச்சுகள், சில திடீர் படீர் முன்கோபங்களை அகற்றி அமைதி, நிதானம், பொறுமையை எடுத்துக் கொள்ள வேண்டும். இது அவர்களை மேன்மேலும் சிறப்படைய செய்யும். அண்ணல் நபியின் அழகிய வாழ்வை ஆர்வத்துடன் உற்று நோக்க வேண்டும். நம்மை பண்படுத்தும் அழகிய முன்மாதிரிகள் பல இருக்கின்றன. நற்குணம் முதலில் நம்மிடமிருந்து, நமது வீட்டிலிருந்து துவங்கப்பட வேண்டும். வெளியில் பிறரிடத்தில் மென்மையான குணமுள்ளவர்களைப் போல் அழகிய முறையில் பழகுவது அவ்வளவு சிரமமில்லை.
ஆனால் வீட்டில் குடும்பத்தில் மனைவி மக்களிடத்திலே உறவினர்களிடத்தில் வேலையாட்களிடத்தில் நற்பண்புகளுடன் மென்மையாக பழகுவது வாழ்வதுதான் சற்று சிரமமானது. உங்களில் எவர் தனது குடும்பத்தினருக்கு நல்லவராக இருக்கிறாரோ அவரே உங்களில் சிறப்புடையவர் என செம்மல் நபிகள் செப்பினார்கள். ஆக நற்பெயர் முதலில் குடும்பத்தில் எடுக்க வேண்டும். வீட்டில் நற்பண்புகளுடன் நடந்தால்தான் நற்பெயர் கிடைக்கும். அதிலும் மனைவியிடம் நற்பெயரை எடுப்பதென்பது சாதாரணமானதல்ல. வெளியில் எங்கு வேண்டுமானாலும் யாரிடத்திலும் நற்பெயரை பெற்றுவிடலாம். ஆனால் வீட்டில் மனைவியிடத்தில் வெகு எளிதில் நன்னடத்தை சான்றிதழ் கிடைத்து விடாது. ரொம்ப சிரமம். ஏனெனில் கணவனை பற்றி ஓரளவு நன்கு அறிந்தவள் மனைவிதான். கணவனின் பலம் என்ன, அவனது பலவீனம் என்ன என்பதை அறிந்துள்ள அன்பு ஜீவனிடமிருந்து பாச புறாவிடமிருந்து சாமானியமாக சான்றிதழை பெற்றிட முடியாது. ஆனால் அவர்களிடம் மட்டும் நற்பெயரை பெற்றுவிட்டால் வாழ்வே இன்பமையும் தான். நான் என் மனைவியரிடம் நற்பெயரை பெற்று அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறேனே துணிந்துரைத்தார்கள் தூதர் நபி அவர்கள். பிறரிடம் நல்ல முறையில் பழகுவது, இனிமையாக உரையாடுவது, என் நிலையிலும் பிறருக்கு உதவுவது, எளிய முறையில் வாழ்வது, பணிவுடன் நடப்பது, எதிர்படுவோருக்கு சலாம் கூறுவது, இவைகளெல்லாம் நற்பண்புகளாகும். எவன் மீதும் எரிச்சல் கொள்ளாமல் இருப்பது, கபடத்தனமாகவோ வஞ்சகத்தனமாகவோ நடக்காமல் இருப்பது சிறந்த பண்புகளாகும். நபிகளார் முஸ்லீமிடம் மட்டுமல்லாமல் முஸ்லிம் அல்லாதார்களிடமும் நற்பண்புகளுடன் பழகினார்கள். அனைவரிடமும் இனிய பண்புகளுடன் நடந்தார்கள். மற்றவர்களிடம் அவ்வாறு இருந்து வருமாறு அறிவுறுத்தினார்கள். அவர்களை பின்பற்றிய தோழர்களும் அவ்வாறு நடந்து வந்தார்கள். முஸ்லிம்களின் நற்பண்புகளாலேயே இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தின் தனித்தன்மையை சிறப்பை மக்கள் அறிய துவங்கினர். இஸ்லாத்தை நேசித்தனர், ஏற்றனர். நற்பண்பு மனிதனுக்கு அவசியமானதாகும். நற்குணங்கள் மனித இனத்துக்கு இன்றியமையாததாகும். மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி தனித்தன்மையுடன் சிறப்பை தருவது நற்குணமே. நற்குணங்களில் தலையாயது பொறுமையாகும். பொறுமை பேரொழியாகும். அதை நம்மில் பழிச்சிட செய்திருவோம். யாவரும் மாசற்ற பசும்பொன்னாய் பிறக்கின்றனர். மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் யாவரும் மாசற்ற பசும்பொன்னாய் பிறக்கின்றனர். அவர்கள் வளரும் நிலை, சுற்றுப்புற சூழல், நண்பர்கள் போன்றவையே அவர்களை நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ மாற்றுகிறது. பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பது பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவது போல என்கிறார் அறிஞர் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம். செடிகளுக்கு நீர் ஊற்றாவிட்டால் அவை வாடி வதங்கி காய்ந்து சாய்ந்து விடும். அதுபோலவே தவறு செய்யும் போது கண்டித்து வளர்க்காத குழந்தை கால் போன போக்கிலே சென்று கவலையை உண்டு பண்ணி அது பாழ்பட்டு போய்விடும். செடி செழித்து வளர அதன் பக்கவாட்டு கிளைகள் தரிக்கப்பட வேண்டும். அதுபோல பிள்ளைகளின் தவறுகள் அவ்வப்போது மென்மையாக ஒடுக்கப்பட்டால்தான் உயர்ந்த பண்புடன் அவர்கள் வளர முடியும். வீட்டில் வளரும் குதிரை முறையாக வழக்கப்படுத்தப்படாவிட்டால் சண்டித்தனம் செய்து கண்டபடி ஓடும் காட்டுக்குதிரையாகிவிடும். அதுபோல பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களை முறையாக வளர்க்கவில்லையாயின் அவர்களும் அழிந்து மற்றவர்களுக்கும் துன்பம் தருவர். எனவே இளமையிலேயே இறை நம்பிக்கை, இறை வணக்கம், இறைமறை ஓதுதல், இறை கட்டளைகளை ஆற்றுதல், பெரியோரை மதித்தல் போன்ற இனிய பழக்கங்களில் ஈடுபடுத்த வேண்டும். இது பிள்ளைகளுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. யாரிடம் கல்வி கற்கின்றீர்களோ அவரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என கருணை நபி அறிவுரை கூறினார்கள். கற்றுத்தரும் ஆசானை கண்ணியப்படுத்த வேண்டும், மதித்து நடக்க வேண்டும் என்பது மாணவியின் கட்டளை. ஒளி தரும் தீபத்தை வைத்திருப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பது போல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் அறிஞர் பிளேட்டோ. இன்று ஆசிரியர்களை உளமாற மதிக்கும் மாணவர்கள் மிக மிக குறைவுதான். வளர்ந்து வரும் இன்றைய மாணவர்களின் மனம் விளையாட்டிலும் வீண் பேச்சிலும் ஊர் சுற்றுவதிலும் உல்லாசமாக அலைவதிலுமே இருக்கிறது. அடக்கமும் பொறுப்புணர்ச்சியும் கடமையாற்றும் எண்ணமும் கல்வியில் கவனமும் கருத்தூன்றி கற்கும் ஆர்வமும் மிக குறைவாகவே உள்ளது. இது பற்றி இன்றைய மாணவர்கள் நிலை பற்றி நல்லுளம் கொண்டோர் மனம் நொந்து போயிருக்கின்றனர். இதை மாற்றுவதில் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதில் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியோர் பெற்றோர்தான். ஒரு குழந்தையின் எதிர்கால தலைவிதி எப்போதும் அக்குழந்தையின் தாயின் முயற்சியில் இருக்கிறார் போனபட். உண்மைதான், தந்தை
வெளி அலுவல்களின் காரணங்களால் வீட்டில் தங்கும் நேரமும் பிள்ளைகளோடு கழிக்கும் நேரமும் மிக மிக குறைவு. அன்றாடம் அலுவல்களால் தன் அருமை குழந்தைகளை பார்க்க கூட முடியாத தந்தையர் எத்தனையோ பேர். ஆனால் குழந்தைகளுடன் நாள் முழுவதும் இருந்து அவர்களை அரவணைத்து செல்பவள் தாய்தான். தாய் குடும்பத்தின் விளக்கு. தொட்டிலை ஆட்டும் கையே தொல்லுலகை ஆளும் கையாகும். வரலாற்றில் இடம்பெற்றுள்ள பல தலைவர்களின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவர்களின் தாய்மார்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். உங்கள் தாயின் பாதத்துங்களுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்ற அண்ணல் நபியின் அமுத மொழியை ஆழ்ந்து நோக்கினால் ஓர் உண்மை புலப்படும். இது பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல. தங்கள் பிள்ளைகள் சொர்க்கம் செல்ல காரணமாக இருப்பவர் தாய். தாய்தான் அத்தகுதிகளை தன் குழந்தைகளுக்கு இளமையிலேயே பாலூட்டி பண்படுத்த வேண்டும் என்று தாய்க்குலத்துக்கும் கூறப்பட்ட அழகிய கருத்து செறிவுமிக்க அமுத மொழியாகும். குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பது என்பது ஒரு தொழில். அத்தொழிலில் நேரத்தை எப்படி செலவிடுவது என்பதை நாம் தெரிந்திருந்தால்தான் நமக்கு இலாபம் கிடைக்கும் என்கிறார் அறிஞர் ரூசோ. தொழிலில் ஈடுபடுவோர் அதில் அதிக கவனம் செலுத்தி நன்கு உழைத்தால்தான் லாபம் கிடைக்கும். அவ்வாறே தம் குழந்தைகளை கவனத்துடன் கண்டிப்புடன் வளர்த்தால்தான் பெற்றதன் பயனை அடைய முடியும். இவன் தந்தை இன்னொற்றான் கொல் என்னும் சொல்லை கேட்டும் சிந்தை மகிழ வேண்டுமெனில் இளம் தளிர்களாகிய குழந்தைகளுக்கு இனிய பண்புகளை ஊட்டி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிக்க பெற்றோர்களே அதிக உரிமை பெற்றவர்கள், கடமைப்பட்டவர்கள். அவர்களே கண்டிக்கவில்லை என்றால் வேறு யார்தான் கண்டிக்க முடியும்? ஆசிரியர்களும் கண்டிக்க அஞ்சுகின்றனர். நவீன உலகில் எல்லாம் எதிர்மறையாகவே நடக்கின்றது. ஏனெனில் அதனால் பல விபரீத பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து விடுகின்றன. விளைவு, பிள்ளைகளின் தவறுகளை சுட்டி காட்டுவோம், அவர்களின் தவறான போக்கை தட்டி கேட்கவோ யாரும் முன்வராது போகின்றனர். அதனால் பிள்ளைகள் தன் விருப்பம் போல் நடந்து வீணாகி போகின்றனர். 7 வயதை அடைந்து விட்டால் தொலைச்சொல்லி ஏவுங்கள். 10 வயதடைந்தும் தொழாவிட்டால் அவர்களை அடித்து தொலைச்சியுங்கள். அவர்களுக்கிடையே படுக்கைகளை தனித்தனியே போடுங்கள் என்ற உத்தம திருநபையின் உன்னத அறிவுரை உணர்ந்து பின்பற்ற வேண்டியதாகும். பெரும்பாலான பெற்றோர் பெருமானார் இந்த அறிவுரையை பின்பற்ற தவறிவிட்டதால் தான் இன்றைக்கு பிள்ளைகள் பிரச்சனை தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு பெருகி கொண்டு வருகிறது, தடம் புரண்டு போய் கொண்டிருக்கின்றது. எல்லா நிலையிலும் தலைமைத்துவம் மனிதர்களுக்கு அவசியமாகும். அது வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரை பரிணமிக்கிறது, தேவைப்படுகிறது. ஒரு பயணத்தில் மூவர் இருந்தாலும் ஒருவரை அமீராக தலைவராக ஆக்குங்கள் என்றார்கள் அண்ணல் நபிகளார். தலைமையின் அவசியத்திற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு மொழி வேறில்லை. பயண பாதையிலேயே தலைமைத்துவம் தேவைப்படும் போது பயணப்படாத ஊரில் வாழும் காலத்தில் தலைமையகத்துவத்தினுடைய அவசியம் எத்தகையது என்பதை எடுத்துரைக்க தேவையில்லை. தலைமை எதற்கு, அது என்ன அவ்வளவு அவசியமா என விழா எழுப்பப்படுமையானால் வினா எழுப்பப்படுமையானால் எந்த ஒரு காரியமும் கட்டுப்பாடாக நடப்பதற்கும் சீராக செயல்படுவதற்கும் தலைமைத்துவம் அவசியம் என்று விடை தருவோம். பேரண்டத்தை படைத்தவன் இறைவன், அவனே பிரபஞ்சத்தின் தலைவன். அவனது தலைமைத்துவத்திலேயே இப்பேருலக இயங்குகிறது. அகிலத்தின் நிர்வாகத்தை அவனே கண்காணித்து நிர்வகிக்கின்றான். காற்றும் மழையும் கடலின் அலையும் மின்னலும் இடியும் அவனது கட்டளைப்படியே விளங்குகின்றன. வானும் அதன் கோள்களும் பூமியும் அதன் பொக்கிஷங்களும் அவனது நாட்டப்படியே இயங்குகின்றன, நீந்துகின்றன. தலைமைத்துவ பண்புகள் அத்தனையும் ஒருங்கே நிரம்பப்பட்டு மாண்பாளனாக இறைவன் திகழ்கிறான். அவனது அழகிய திருப்பெயர்களில் மஜீத் என்றொரு பெயர் உண்டு. தலைமைத்துவ பண்பு நிறைந்தவன் என்பது இதன் பொருள். தலைமைத்துவ பண்புள்ளவனிடம் நீதியும் நேர்மையும் வேண்டும். இறைவன் நீதியாளனாக நேர்மையாளனாக இருக்கிறான். மறுமையின் நீதி தீர்ப்பு நாளின் அதிபதியே அவன்தான். இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதரும் அந்தந்த மக்களுக்கு தலைவராக வழிகாட்டியாக விளங்கினார்கள். இறைவன் ஒருவன் என்ற உண்மையை உரத்து சொன்னார்கள். நற்பண்புகள் நிறைந்த நல்லறிவு பெட்டகமாம் இஸ்லாத்தை எடுத்துரைத்ததுடன் தூய நேரிய வாழ்வை வாழுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். கடமையை செய்வதோடு கண்ணியமாக நடமாட செய்தார்கள். கட்டுப்பாட்டுடன் வாழ வலியுறுத்தினார்கள். நற்செயல்கள் ஆர்வத்துடன் செய்ய முற்பட்ட போது உற்சாகப்படுத்தியும் நற்செய்து கூறியும் தீய செயல்கள் செய்ய முற்பட்டால் எச்சரித்து கண்டிப்பவர்களாகவும் அந்த தூதர்கள் திகழ்ந்தார்கள். இறைவனின் திருத்தூதர்களில்
வேதக்காரர்கள் அனைவராலும் ஒருமனதாக போற்றப்படுபவர் அபிரகாம் என்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிமே எனக்கு அடிபணிந்திடு என இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான். அதற்கவர் அகிலங்களை படைத்தாலும் எல்லாவல்ல அல்லாவுக்கு நான் அடிபணிந்தேன் என்றான். அப்போது இறைவன், உன்னை நான் மனிதர்களின் தலைவராக ஆக்கினேன் என்றான். இறைவா, இந்த தலைமைத்துவத்தை எனக்கு பின்னும் எனது சந்ததியினருக்கு வழங்கு என்று இப்ராஹிம் கேட்டான். அப்போது இறைவன், அநியாயக்காரர்களாக இருப்போர் அதற்கு தகுதியானவர்கள் அல்லர் என்றான். இறைமறையல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ள செய்தி இது. மக்களை முன்னேறச் செய்வதற்காக அவர்களின் அனைத்து நலனிலும் அக்கறை செலுத்துபவராக தலைவர்கள் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு சேவை செய்பவரே தலைவர் என்றார்கள் நபிகளா. தலைமைத்துவத்தை பெற்றவர் மக்களுக்கு தொண்டு செய்பவராக இருத்தல் வேண்டும் என்பது நபிகளாரின் கருத்தாகும். அண்ணலார் எப்போதும் மக்களுக்கு சேவை செய்பவராக இருந்தார்கள். துளியும் சுயநலமில்லா அவர்களின் தொண்டு அமைந்திருந்தது. இறைவனின் திருத்தூதர் ரசூலுல்லா என்ற சிறப்பு தகுதியை பெறுவதற்கு முன்னரே அண்ணலாரின் இயல்பு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தது. ஆதரவற்ற அபலைகள், அலைக்கழிக்கப்பட்ட அடிமைகள், ஒடுக்கப்பட்டோருக்கு எல்லா வகையிலும் உதவுபவராக இருந்தார். மக்களை பிளவுபடுத்தி தம் தலைமைத்துவத்தை தக்க வைக்கும் தலைவர்கள் வாழ்ந்த அந்நாளில் எவ்வகையிலும் மனிதர்கள் பிரிந்துடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாயிருந்து ஒற்றுமையை கட்டி காத்தார்கள். அந்த மக்காவிலே பெரும் பிரச்சனை ஒன்று தலை தூக்கியிருந்தது. இதனால் மக்கத்து கோத்திரத்தாரிடையே பெரும் சண்டை மூழும் சூழல் ஏற்பட்டது. தலைவர்களுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கிடையில் சர்ச்சைகளையும் வேற்றுமையையும் உண்டாக்கிவிடும். தலைமைக்கு கட்டுப்படுவது அவசியமாகும். அனாவசியமாக தலைமை எதிர்ப்பதும் எதிர்க்க தூண்டுவதும் உள்ளுக்குள் பிளவை ஏற்படுத்துவதும் துரோகத்தனமாகும். இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், இறை தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களின் தலைவர் அதிகாரிகளுக்கும் கட்டுப்படுங்கள் என இறைமறை கட்டளையிடுகின்றது. எல்லா நிலையிலும் முன்மாதிரியான உன்னதமான உத்தம தலைவராக அண்ணல் நபிகளார் திகழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இனவெறியை இஸ்லாம் ஏற்றதே இல்லை. இது இறைவனின் பூமி, உண்மையில் அவனே இதன் உரிமையாளன். அவனை தவிர உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், இறந்து போகும், இல்லாமலாகும். இறைவன் மட்டுமே நித்திய ஜீவன். என்னதான் ஆட்சி அதிகாரம், ஆட மாளிகை, தோட்டம், தொழிற்பேட்டை, தங்கம் வயிறு என வைத்து அனுபவித்து மகிழ்ந்தாலும் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு போகின்றவர்கள்தான். மரணம் என்ற சுருக்கு கயிறு அனைவரின் கழுத்துகளிலும் மாட்டப்பட்டுள்ளது. மரணம் மறுக்கக்கூடியதல்ல, மறக்கக்கூடியதும் அல்ல. இறைவனை பொறுத்தவரை மனிதர்களை சிறப்பாக படைத்தது மட்டுமல்லாமல் ஏற்ற தாழ்வில்லாமல் படைத்திருக்கிறான். எல்லோரையும் ஒன்று போல் பிறக்க வைத்திருக்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கருத்தரித்தல், கருவில் பாதுகாத்தல், படிப்படியாக வளர்ச்சி அடைதல், உயிரூட்டல், நிறைவான தோற்றம் கொடுத்து வெளிப்படுத்தல் போன்றவற்றில் எவ்வித மாற்றமும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உண்மையை மறத்தல் கூடாது. இறைவனது படைப்பில் மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு என்பதில்லை. உங்கள் யாவரையும் நிச்சயமாக ஒரு தந்தை தாயிலிருந்து நாம் படைத்தோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் காய் கொள்வதற்காக உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்களில் அதிகம் இறையச்ச பண்பாடு மிக்கவரே இறைவிடத்திலே அதிகம் கண்ணிய வாய்ந்தவர்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒருவனே தேவன், யாதும் ஊரே, யாவரும் கேளீர் எனும் அமுத தமிழின் அழகிய சொற்றொடர் அர்த்த வலிமையையும் பெருத்த செழுமையும் கொண்டது. இறைவன் சமைத்த மனித சமுதாயம் ஒன்றுதான். மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர். 2213 உங்கள் இந்த சமுதாயம் உண்மையிலேயே ஒரே சமுதாயமே. நானே உங்களின் இறைவன், அதிபதி. எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். அல் குர்ஆன் 21:92. இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும், அவர்களை ஒதுக்கி தள்ளாது மனிதர்களாக மதிப்பது அவசியமாகும். படைப்புகள் அனைத்தும் இறைவனின் குடும்பமாகும். அவற்றுக்கு உதவி அவற்றை நேசிப்பவனே இறைவனை நேசிப்பவனாவான் என இயம்பினார்கள் இறை தூதர். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நெருங்க தகுந்தவன் நெருங்க தகாதவன், தீண்ட தகுந்தவன் தீண்ட தகாதவன் என்றெல்லாம் மனிதர்களை பிரித்து பாகுபடுத்தி பேதம் கற்பிப்பவர்கள் மனித இனத்தின் எதிரிகளாவர். நாகரிகமான மனித சமுதாயத்திலே
இடம்பெறும் அருகதை இல்லாதவர்கள். உயர் பண்பு, மனித நேயம், இறையச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒருவன் தன்னை உயர்ந்தவராக கருத முடியாது, பெருமைப்பட முடியாது. அண்மை காலமாக உலகெங்கும் இனவெறி தலைதூக்கி ஆட்டம் போட்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அன்றைய அறியாமை காலத்திலேதான் ஆணவத்துடன் ஆர்த்தெழுந்து ஆட்டம் போட்டது. அண்ணல் நபிகளார் இதை அடக்கி மடக்கி பாலை மண்ணில் புதைத்து பகுத்தறிவு சிந்தனையால் பண்படுத்தினார்கள். அடையப்பா, அன்றைய செருக்குமிக்க அரபிய குறைசிகளுக்கு இருந்த ஆணவம், குலப்பெருமை, ஜாதி திமிர், இன வெறி, மொழி வெறி, கொஞ்சமா கொஞ்சமா நஞ்சமா நெஞ்சம் பதைக்கும் சகோதர பூஞ்சோலையாம் இஸ்லாத்திற்குள் வந்த பிறகும் கூட ஓர் இருவரிடம் அந்த இயல்பான இருமாப்பு குணம் செய்து வெளிப்பட்ட போது இனிய தோழர் என்று பாராது இறை தூதர் இடித்து கூறி உணர்த்தினார்கள். கருப்பின நீக்குற ஹசரத் பிலால் ரலியல்லான் அவர்களை ஒரு சிறிய பிரச்சனையிலே அபூதர் ரலியல்லாஹ் என்னும் அன்பு தோழர், நீர் கருப்பு தாயின் மகன்தானே என பழித்தது பெருமானாருக்கு தெரிந்த போது, அபூதர் நீ நல்லவர்தான் என்றாலும் உன்னிடம் அறியாமை காலத்திய மடமைத்தனமான செருக்கு குணம் ஒட்டி இருக்கிறது, அதை சீர் செய்து கொள் என இறை தூதர் கடுமையாக சுட்டிக்காட்டி எச்சரித்தார்கள். இனவாதம் இனவெறியை இஸ்லாம் எழுமுனை அளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனவெறியை தூண்டி அதன் பக்கம் அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, இனவெறியின் அடிப்படையிலேயே போராடுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, இனமாச்சரியம் கொண்ட நிலையில் மரணமடைந்தவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம். நூல் அபூதாவுத். அடியார்களே, அல்லாஹ்வின் பூமி விசாலமானது, எங்கு சென்றாலும் என்னையே வணங்குங்கள் என இறைவன் கூறும் செய்தி இறைமறி அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் இறைவனை தொழுது முடித்து விட்டால் இந்த உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று இறைவனின் அருளாம் பொருளாதாரத்தை நியாயமான வழிகளில் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது இறை கட்டளையாகும். மனிதன் இந்த பூமிக்கு வந்த காலம் தொடுத்தே இடம்பெயர்வது சஞ்சரிப்பது இயல்பானவையாகும். பிறந்த இடத்திலேயே இருத்தல் என்பது எல்லோருக்கும் இயலாதது, வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்காது. அவர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய இடங்களுக்கும் தான். இன்றைய உலகளாவிய வளர்ச்சிக்கு காரணமே அந்தந்த நாடுகளின் மக்கள் மட்டுமல்ல, உழைப்பாளிகள், அறிவாளிகள், நிபுணர்களாக வந்த பிறநாட்டு மக்களும் தான். இதை சம்பந்தப்பட்ட நாட்டினர் உணர வேண்டும். முறையாக வந்தோர்களை வந்தேர்கள் என சொல்லி இழிவுபடுத்தக் கூடாது. அநீதியான விஷயத்திலே எவன் தனது சமூகத்தினருக்கு உதவி புரிகின்றானோ அவன் கிணற்றில் விழுந்து கொண்டிருக்கும் ஒட்டகத்தின் வாலை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவனை போலாவான். அந்த ஒட்டகத்துடன் சேர்ந்து அவனும் கிணற்றில் விழுவார் என்றார்கள் இறை தூதர். இறைவனின் தூதரே, ஒருவன் தான் சமுதாய மக்களை நேசிப்பது இனவாதமாகுமா என ஒருவர் கேட்டபோது, இல்லை, மாறாக சமுதாயத்தார் பிறர் மீது கொடுமை செய்ய முற்படும் போது அதற்கு துணை போவதே இனவாதமாகும் என்றார்கள். என் நிலையிலும் இஸ்லாம் இன வெறியை ஏற்பதில்லை. அனைவரும் இதை உணர்ந்து வாழ்வதே உத்தமம். அமைதி தவழும், அன்பு வளரும், நிம்மதி பெருகும். இனிய நெஞ்சங்களே, இஸ்லாத்துடைய அருமையான கோட்பாடுகளை பற்றி நாம் கேட்டோம். எல்லாவல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வியல் மூலமாக அதை பின்பற்றி மனிதகுலத்திற்கு சமர்ப்பிக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும். எல்லாவல்ல இறைவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.